नमच्चिवाय जय वाराहि जय जय वाराहि नायकी नान्मुखी नारायणी की निरलबंज साजगी सांभवी श्यामले संगरी साधनच्चुवाजगी मालिनी वराहि सूलिनी मादंगी என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே. எல்லாம் வல்ல ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ தேவி வராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து என்னுடைய உலக மக்கள் அனைவருக்கும் அமையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய யார் யார் எங்கெங்கிருந்து வேண்டினும் அவரவருக்கு ஆங்காங்கிருந்து அருட்புரியும் அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா உலகெங்கும் பல்வேறு சக்தி திருநாமங்களோடு அங்கங்கே அருள்வாளித்து வருகிறார்கள். அப்போ இந்த குழந்தை பாக்கியம், நாம் இப்போ காண இருக்கின்ற தலைப்பு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஓர் அரிய வாய்ப்பு. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஓர் அரிய வாய்ப்பு, இதுதான் தலைப்பு. அப்போது வருஷத்தில் 12 மாதங்கள், 12 மாதத்தில் அம்மனுக்கு உரிய மாதம் எது அப்படின்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லும், அது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும். அதிலும் ஆடி பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு செய்யக்கூடிய வாரம். அப்போது அம்பாளுக்கு கர்ப்பவதியாக பாவித்து சீமந்தம் போன்ற வைபவங்களை உண்மையிலேயே அந்த அம்பாளுக்கு நலங்க வச்சு இன்னும் அது அந்த அன்பை செலுத்தக்கூடிய மக்கள்லாம், பக்தியை செலுத்தக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறார்கள். நம்ம ஆடிப்புறம்னா வெளியிலேருந்து ஒரு மாலையை சாத்துட்டு வலையில் சாத்துட்டு வந்துடுறோம். ஆனால் சிறு சிறு கிராமங்களில் பார்த்தோம்னா கண்ணப்ப நாயனார் எப்படி அந்த மாமிசத்தை படைத்தாரா உள்ளன்போடு, அதை போல் சிறு சிறு கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அந்த பாமர மக்கள் அந்த அம்பாளுக்கு நலங்கு வச்சு அந்த மங்கள ஆரத்தி எடுத்து அந்த மாதிரி அது ஒரு சீமந்த வைபவம், வளைகாப்பு வைபவமாகவே அதை செய்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த அம்பாள் மேலே அவங்களுக்கு ஒரு பக்தி. இந்த பக்தி அன்புங்கிறது வெவ்வேறு கிடையாது, இரண்டுமே ஒன்று தான். அன்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனாக்கா அது அம்பாள் அவங்க உள்ளேயே வந்து உட்காந்துப்பாங்க. அப்போது அந்த ஆடிப்பெருக்கு அந்த ஆடி பூரம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சரி, இதுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக குழந்தை பாக்கியம் பெற வேண்டிய தம்பதிகள் ஆடிப்பூரம் அன்றைய தினம் முதல் நாள் நல்ல கடுமையான விரதம், கடுமையான ரெண்டு தம் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவி இருவருமே அம்பாளுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு குழந்தை பாக்கியத்தை வேண்டி பச்சைப்பயிர் வாங்கிட்டு வச்சுக்கணும். பச்சைப்பயிர்னா உங்களுக்கு தெரியும், ஸோ புதனுக்குரியது. அந்த பச்சைப்பயிரை வாங்கிட்டு வந்து வச்சுக்க வேண்டியது. ஆடிப்புறத்தன்னைக்கு காலம்பரை எழுந்து இருவருமே தலை குளித்து முடிஞ்சால் அன்றைக்கி ஒரு மங்கள ஸ்நானம்னு சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ஒரு மங்கள ஸ்நானம்னு சொல்லுவாங்க. அந்த மங்கள ஸ்நானம்ங்கிறது எப்போனாக்கா உதயாதிய நாழிகைக்கு முன்னதாக இருக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் மங்கள ஸ்நானம். சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தவறு, நியாயமாக. ஆகையினால அந்த எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி மங்கள ஸ்நானம் உதயாதி நாழிகைக்கு முன்னதாக மங்கள ஸ்நானம் செய்வித்து தூய்மையான ஒரு மண் பாத்திரத்தில், ஏன்னா அதுதான் பழுது கிடையாது தீட்டு கிடையாது, ஒரு மண் பாத்திரத்தை நல்லா முன்னதாகவே அது ப்ரொப்பலாக வாங்கி வச்சுருந்தது நல்லா அதை அலம்பிட்டு அந்த பச்சை பயிரை அந்த குடுவையில் போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு மஞ்சள் காட்டன் துணி அதை வந்து எடுத்துக்க வேண்டியது.
தலை ஒரு பெருசாக ஒரு ஜாக்கெட் பெட் மாதிரியே கூட காட்டன் பியூர் காட்டன் அதை வாங்கிக்கணுங்க, அதுதான் முக்கியமானது. அதை வாங்கிட்டு ஆடிப்பூரத்தன்று அம்மன் ஆலயம் சென்று அங்கே அந்த அம்பாளுக்கு, இது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் எந்த பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் இருக்காங்களோ அந்த ஆலயத்தை நீங்கள் செல்லலாம். இந்த கோவிலுக்கு தான் போகணுன்றது அர்த்தம் முடியும். இங்கேருந்து நீங்கள் முண்டகன்னியம்மன் கோவிலுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது, எங்கே வேறு மாநிலத்தில் வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்கள. அப்போது அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பல்வேறு திருநாமங்கள் கொண்டு சக்தி சுரூபமாக ஆங்காங்கே வீற்றிருக்கிறாள்னு நான் சொல்லிட்டேன். ஆகையினால உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற உங்கள் மனசுக்கு ரொம்பவும் பிடிச்ச ரொம்ப பாப்புலரான சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று அந்த அம்மனுக்கு காலம்பரம் அன்றைக்கி 9:10 யமகண்டம், ஒன்று செவ்வாய் சனி குரு செவ்வாய் ஓகேவா, திருப்பியும் சூரியன் வந்துடுவார். ஒன்று 6 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே அந்த அம்பாளுக்கு ஒரு அபிஷேகம் செய்வித்து ஒரு இந்த நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பயிரை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி அது அம்பாளுக்கு மடியில் கட்டிட்டு வளைகாப்பு சாத்தி மாலைகள் அலங்காரங்கள்லாம் செய்வித்து அதை வந்து அந்த மடிப்பை எப்பொழுதும் ஈரமாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் விஷயம், அப்போ தான் அந்த பயிர் முளை வரும். அப்போது அப்படி இல்லைனாக்கா அந்த முளைப்பயிரை 3வது நாள் முன்னதாகவே அதை ஊற போட்டு, இப்போ செவ்வாய்க்கிழமை இப்போ வந்து ஆடிப்புறம் எப்போ வருது, 10/8 ஆகஸ்ட் 10ஆம் தேதி வருது அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையே ஊறப்பட்டுடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஊறப்பட்டு 3வது நாள் அம்மனுக்கு மடி கட்டலாம். அப்புறம் அதை திரும்ப அதிலேருந்து மறுநாள் எடுத்து பிரசாதமாக எடுத்துக்கலாம். அப்போது அந்த 10ஆம் தேதியும் அதே போல் வாங்கி ஊறப்போடக்கூடிய 8ஆம் தேதியும் உங்களுக்கு தம்பதிகளுக்கு சந்திராஷ்டம தினமாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அம்மனுக்கு மடிக்கட்டி வழிபாடு செய்வித்து அது 2 நாட்கள் அம்பாளுடைய மடியிலேயே இருந்து 3வது நாள் அலங்காரத்தை கலைக்கும்போது அந்த முளைப்பயிரை வாங்கி அதை முளை விட்டுருக்கும், அது பக்தி சிரத்தையோடு அந்த ஆலயத்திலேயே வடக்கு முகமாக அமர்ந்து நல்ல முறையில் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து அம்பாளை பிரார்த்தனை செய்து அந்த முளைப்பயிரை இருவரும் தம்பதிகள் சாப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் கருவில் ஏற்பட இருக்கின்ற அல்லது ஏற்பட்டிருக்கின்ற அந்த கர்ம வினைகளை நீக்கி அன்னை கருணை மழையை பொழிந்து உங்களுக்கு அதி விரைவாக குழந்தை பாக்கியத்தை தருவாள். அப்போ குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்கள் ஆடிப்பூரம் அன்றைய தினம் அன்னைக்கு முளைப்பயிறு மடியில் கட்டி 3வது நாள் பிரசாதம் எடுத்து வடக்கு முகமாக அந்த ஆலயத்திலே அமர்ந்து உங்கள் பிரார்த்தனை தாங்க முக்கியம், இல்லை மந்திரமோ தந்திரமோ கிடையாதுங்க, உங்களுடைய உங்களுடைய இன்வால்மெண்ட்டு உங்களுடைய நம்பிக்கை இதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆகையினால அது விரைவிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன். அன்பு நேயர்களே, அதே போல் எல்லாம் வல்ல நம் தேவி வராகி தேவிக்கு வாராகி ஆசிரமம் அமைப்பதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஸோ கோவிலும் கட்டணும், அதே சமயத்தில் ஆசிரமமும் அமைக்கணும். ஸோ அதுக்கான இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். வாராகி ஆசிரமம் அமைவதற்கு இடம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், ஏதாவது திருட்ட இருக்குமே ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள், சாமி எனக்கு இந்த இடம் இருக்குது நாங்கள் தரோம் வாராகிக்கு அப்படின்னு அந்த தர்ம சிந்தனை உருவாகுமே ஆனால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன். ஸ்ரீ வராகி சுவாமிகள், ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.